வணக்கம் ராவணனை அணுகிய மல்யவான் இன்றைய போர்க்களத்தில் நடந்தது என்ன என்பதை வினவத் தொடங்குகிறான் அதைத்தான் அவன் கேட்டான் உற்ற பெற்றியன் இன்று போர்க்களத்திலே உனக்கு ஏற்பட்ட செயல் யாதுன்னு உடனே தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை மிக பெரியதொரு தோல்வியை வருத்தத்தை ராவணன் மிக கவலை கொண்ட நெஞ்சனாய் பேசத் தொடங்குகிறார் சுகவை உரு நெஞ்சன் காந்தி கனல்கின்ற கண்ணன் பத்து சிவையின் வாய் என செந்தி உயிர்ப்பு உற திறந்த முக்கன் நவையறு பாகை அன்றி அமுதினை நக்கினாலும் சுவையற புலர்ந்த நாவான் இணையன சொல்லல் உற்றான் கவைன்றது கவ்வை என்பதனது இடைக்குறை விகாரம் அதுல இவ் எடுத்திருக்கு இடைக்குறை விகாரம்னு பேரு கவைக்க துன்பம்னு அர்த்தம் துன்பம் துன்பம் மிக பொருந்திய மனத்தை உடையவனாகிய ராவணன் அவன் கண்கள் எப்படி இருந்தனவா காந்தி கணல்கின்ற கண் நெருப்பு போல எரியக்கூடிய கண்கள் பத்து சிவையின் வாய்ப்போல் துருத்தினா காற்றை அழுத்தி வெளியிடக்கூடிய கருவிக்கு பேரு துருத்தின்னு ஆர் ஆர்பெல்லோஸ் செந்தி உயிர்ப்பு உர திறந்த மூக்கன் அவனது மூக்குகள் பத்தும் காற்றினை வெளியேற்றக்கூடிய துருத்தி போல விடைத்த மூக்குகளாய் இருந்தன நவையறு பாகை இன்றி குற்றமில்லாத வெள்ளப்பாகு என்பதோடு நில்லாமல் அமுதினை நக்கினாலும் அமுழுதத்தையே நக்கி உண்டாலும் இந்த வெள்ளப்பாகை நக்கினாலே நாவிற்கு சுவை தெரியும் இந்த வெள்ளப்பாகு மட்டுமல்ல இப்போதைய சூழ்நிலையில அவன் அமுழுதத்தையே நக்கி உண்டாலும் சுவை முழுவதும் உரைக்காத நாவினை உடையவன் மனது எதிலையுமே செல்லலை ஆகவே சுவையற புலர்ந்த நாவான் இணையன சொல்லல் உற்றான் மல்லியவானிடம் அன்றைய போர் நிகழ்வாக தனக்கு என்ன ஏற்பட்டது என்பதை சொல்ல தொடங்குகிறான் சங்கம் வந்து உற்ற கொற்ற தாபதர் தம்மோடு எம்மோடு அங்கம் வந்து உற்றது ஆக அமர் வந்து உற்றார் அன்று கங்கம் வந்து உற்ற செய்ய கழுத்து நம் குலத்துக்கு ஒவ்வா பங்கம் வந்துற்றது அன்றி பழியும் வந்துற்றது அன்றி எப்படி வந்ததா எவ்வளவு அழகு சங்கம் வந்து உற்ற சங்கம்னா தொகுதி அல்லது கூட்டம்னு பேர் இப்ப சொல்றோம் இல்லையா சத் சங்கம் சங்கம் என்ற சொல்லு கம்பன் காலத்துல இந்த சங்கம் என்ற சொல் தமிழ்சொல்லாக இருந்ததா இல்லாத பிற மொழியிலிருந்து வந்ததான்ற விவாதம் இன்றளவும் போய் கொண்டு இருக்கிறது தமிழ்ச் சங்கம்னு ஒன்றே இருந்து விட்டது நம்முடைய தொல் தமிழ் அதனால சங்கம்னா கூட்டம் அல்லது குழு அல்லது தொகுதி சங்கம் வந்துற்ற தொகுதியான கூட்டமாக வந்த வானர சேனையோடு கொற்ற தாபதர் வெற்றியை உடைய தவவேடம் தாங்கின ராமனும் லக்குவனும் அதான் அவனுக்கு ஒண்ணு வருத்தம் தவசிகளை போல வந்த ராவனும் லக்குவன் ராமனும் லக்குவனனும் வானர படைகளை கொண்டு என்னை வென்றிருக்கிறார்கள் தம்மோடு எம்மோடு தமக்கும் எமக்கும் அங்கம் வந்து உற்றது ஆக போர் வந்து மூண்ட போது அமரர் வந்து உற்றார் என்றே அப்போரினைக்கான தேவர்கள் வந்தார்கள் கங்கம் வந்து உற்ற செய்ய கழுத்து கழுகுகள் கங்கம்னா கழுகு கழுகுகள் பறந்து வந்து நெருங்கிய குருதியால் சிவந்த அந்த போர்க்களத்துல நம் குலத்துக்கு ஒவ்வா பங்கம் வந்து உற்றது அன்றி நம்முடைய அரக்கர் குலத்தினுக்கு இன்று வரை பொருந்தாத இன்று வரை தெரியாத தோல்வி வந்து சேர்ந்தது அது மட்டுமல்ல பழியும் வந்து உற்றது தீராத பழியும் வந்து சேர்ந்தது என்று ராவணன் வருத்தப்பட்ட முளை அமை திங்கள் சூடும் முக்கணன் முதல்வர் ஆக கிளை அமை புவனம் மூன்றும் வந்து உடன் கிடைத்த வேணும் வளையமை வரிவில் வாழி மெய்வுற வழங்குமாயின் இளையவன் தனக்கு மாற்றாது என் பெரும் சேனை நம்ப நம்பனே என்னாயிற்று நம்பன நம்முடைய குல முதல்வனே என ராவணன் குலத்துல அப்போதைக்கு மிக பெரிய வயதுடையவனாக இருந்தவன் ஆகவே அவன் குல முதல்வனாக கருதப்பட்டான் குல முதல்வனே முளையமை திங்கள் சூடு முக்கணன் தோன்றிய பிறை சந்திரனை தன் தலையிலே கொள்ளக்கூடியவனாகியவனும் மூன்று கண்களை பெற்றவனும் ஆகிய சிவபெருமான் இருக்கிறானே முதல்வனாக அவனை முதலாக கொண்டு கிளையமை புவனம் மூன்றும் மேலுலகம் பாதாள உலகம் மண் உலகம் ஆகிய மூன்றினையும் வந்து உடன் கிடைத்த வேணும் ஒரு சேர வந்து பக்க துணையாக நின்றாலும் இன்று நடந்த போரில் மூன்று உலகத்தில் உள்ளவர்களும் என் அருகிலே எனக்கு துணையாக நின்று இந்த ராம லக்குவர்களை எதிர்த்திருந்தாலும் என் பெரும் பெரிய படை வளையமை வரிவில் வாழி வளைதல் பொருந்திய கட்டமைந்த வில்லில் இருந்து புறப்படக்கூடிய அம்புகளை மெய்யூற வழங்குமாயின் உடலில் உற பொருந்துமாறு வெளிப்படுத்தினால் இளையவன் தனக்கு மாற்றாது இளையவனாகிய இலக்குவனுக்கு முன்பு என்னுடைய வில்லோ என்னை சார்ந்த அது வில்லோ எனக்கு துணையாக வந்து நின்ற மூ உலகங்களில் உள்ளவர்களினது வில்லோ இவர்கள் அனைவருமாக ஒன்று சேர்ந்து அம்புகளை தொடர்ந்து எய்தாலும் அந்த அம்புகள் இலக்குவனினது ஒரு தனித்துவமான வீரத்திற்கு முன் எடுபடாது அதான் நான் முன்பே சொன்னேன் ராவணன் செய்தது தவறுதான் ஆனால் ஒரு போர்க்களத்துல தனக்கு உண்டான தோல்வியை தனக்கு உண்டான பாடமாக கொண்டு எதிரியினது வீரத்தை மிக தெளிவாக மதித்திருக்கிறான் எவ்வளவு இருந்தா அந்த தெளிவு வந்திருக்கும் நான் மட்டுமல்ல என்னை சார்ந்த இலங்கை வீரர்கள் மட்டுமல்ல மூ உலகத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த லக்குவனை எதிர்த்திருந்தாலும் லக்குவனை வெல்ல முடியாது அதான் இளையவன் தனக்கு மாற்றாது இள இளையவனாகிய இலக்குவன் ஆற்றலுக்கு முன் எங்களால் நிற்க முடியல எரித்த போர் அறக்க என் இலா வெள்ளம் எஞ்ச பறித்த போது என்னை அந்த பரிபவம் முதுகில் பற்ற பொறித்த போது அண்ணான் அந்த கூனி கூன் போக உண்டை தெரித்த போது ஒத்தது அன்றி சினம் உண்மை தெரிந்தது இல்லை என்ன ஒரு அழகான இடம் சரி லக்குவன் வீரம்தான் அப்படி மிக பெரியதாக இருந்ததுன்னா ராமன் எங்களோடு போர் செய்தது எது போல இருந்தது தெரியுமா அது போருக்கு உண்டான செயலையே ராமன் செய்யலை ஏதோ எங்களோடு விளையாடியது போல இருந்ததா எப்படி விளையாட்டு ஆனா இளம் பிராயத்துல கூனியின் அது முதுகை நிவர்த்ததற்கு அம்புல மண்ணுரண்டை வைத்து அடித்ததாக சொல்லுவார்களே அது போன்று மிக எளிமையாக எந்த வேகமும் இல்லாமல் எங்கள் மீது அவன் தொடுத்த அம்பே நம் குலத்துல பல பேர் எனது உயிரை குடித்து விட்டது அவன் விளையாட்டான் நம் மீது கொண்ட அந்த வில் செயலே நமக்கு இத்தகு பேரழிவை தந்துள்ளது என்றால் அவன் கொஞ்சம் கோபப்பட்டு உண்மையான போர் ஆற்றலோடு நம்மிடம் இருந்தால் என்ன ஆகிருக்கும் பாருங்க எரித்த போர் அரக்கராவி தன்மேல் படைக்கலங்களை எரிந்த போரில் வல்ல அரக்கர்களினது உயிரை எண்ணிலா வெள்ளம் எஞ்ச பறித்த பொழுது எண்ணிக்கையில் அடங்காத வெள்ளத்தவரில் ஒருவரும் எஞ்சாமல் அப்படியே அழிக்கப்பட்டார்கள் ராமனது அம்புகிலா என்னை அந்த பரிபவம் முதுகில் பற்ற பொறித்த போது எனக்கு இப்படிப்பட்ட அவமானம் எனது முதுகிலே தங்கும்படி அம்புகளை பதித்த போது அண்ணான் அந்த ராமன் அந்த கூனி கூன் போக உண்டை தெரித்த போது சிறுவயதிலே அது கூன் போக வேண்டும் என்ற நல் எண்ணத்தோடு மண்ணுருண்டைகளை அடித்தானே அது போல ஒத்ததன்றி இருந்த அந்த விளையாட்டுத்தனமாகத்தான் எங்களோடு போர் செய்தான் பெரிய வீரத்தோட எல்லாம் போர் செய்யல அவன் விளையாட்டுத்தனமா போர் செய்ததே நம்முள் பலரினுடைய ஆயுள் முடிந்தது ஆகவே சினம் உண்மை தெரிந்தது இல்லை அவன் கோபத்தோடு எங்களோடு போர் செய்ததாக எங்களுக்கு தெரியல கூனியை இளம் பிராயத்துல இவன் பாலகனாக இருந்த பொழுது அவள் முதுகை நிமிர்த்தத்துக்கு எந்த அளவுக்கு வேகமா அம்பை இருப்பான் அந்த மாதிரிதான் எங்கள் மீதும் அவன் அம்பை தொடுத்தான் உண்மையான கோபத்தோட தொடுக்கல அவன் விளையாட்டா அம்பை தொடுத்ததே நம் வீரர்கள்ல எல்லோரும் போய் சேர்ந்தார்கள் அவன் உண்மையான சினத்தோடு போர் தொடுத்திருந்தால் என்ன இருக்கும் கவலை கொள்ள ஆரம்பித்தான் ராவணன் மலை ஊற பெரிய ராய வாழ் எயிற்று அறக்கர் தானை நிலையூரச் செறிந்த வெள்ளம் நூற்று இரண்டு எனினும் நேரே குலைவுற குளித்த வாழி குதிரையை கழிற்றின் கழிற்றை ஆளை தலை பட்டது அல்லால் உடல்களில் தங்கிற்று உண்டு ராமனுடைய அம்பினது வேகத்தை சொன்ன மலை உர பெரிய ராய மலையை மாறுபட்டு பெரிய உடல்களை பெற்றுள்ள வாழ் எயிற்று அறக்கர்த்தானை கூர்மையான பற்களை உடைய அறக்கர்களது படையை நிலை செறிந்த வெள்ளம் நூற்றி இரண்டு எனினும் ராமனை நிலையாக நெருங்கி நின்றவை நூற்றி இரண்டு வெள்ளம் வெள்ளம்ன்றது எண்ணிக்கையின் அளவு நூற்றி இரண்டு வெள்ளம் அதற்கு உட்பட்ட பல லட்சம் வீரர்கள் ராமனை வளைத்து நின்றார்கள் எப்படிப்பட்ட அரக்கர்கள் மலை போன்ற உடலும் கோரை பற்களும் நிறைந்த அவ்வளவு பெரிய அரக்கர் படை ராமனை சுற்றி நின்றது அதோட இல்ல நேரே குலை உர குளித்த வாழி அவனால் தவறாமல் எய்யப்பட்ட அம்புகளினது தொகுதி இந்த அரக்கர்களை மட்டும் அழிக்கல குதிரையை ஆளை இந்த அறக்கர்களினது குதிரை படையை இந்த அரக்கர்கள் ஏறி வந்த யானைகளை இந்த அரக்கர்கள் ஆகிய காலாட்படைகளை எப்படி வாங்கியதான் தலை உறப்பட்டது அல்லால் தலை கீழ் உரை செய்தது அன்றி உடல்களில் தங்கிற்று உண்டோ எந்த உடலிலும் ராமனது பானம் தடைப்பட்டு நிக்கலையா எல்லோரையும் கொன்று கொண்டு ஊடுருவி கொண்டே சென்றது கொஞ்சம் நினைத்து பாருங்கள் அதனாலதான் சுக்ரீவன் நினைத்தான் வாலியை கொல்றது அவ்வளவு எளிதில்லை ஏழு மரா மரத்தை ஒரு அம்பு நாள் துளைனு போர்க்களத்தில் ராமனால் எய்யப்பட்ட அம்பு நூற்றி இரண்டு வெள்ளம் என்ற அளவிலே உள்ள சேனை அந்த சேனை வீரர்களால் பயன்படுத்தப்பட்ட குதிரைகள் யானைகள் அந்த சேனை வீரர்கள் அனைவருமாக ராமனது அம்புகள் அம்புகளால் தாக்கப்பட்டு ஒருவர் உடலிலும் தங்காமல் இந்த அம்புகளெல்லாம் அவைகளினது உடலை ஊடுருவி கொண்டு சென்றதினால் இவர்கள் எல்லாம் குப்புற விழுந்து உயிர் நீத்தார்கள் ஒரு அம்பு கூட எந்த ஒரு அரக்கன் உடலிலும் தங்கல அப்பனா ராமனினுடைய வில்லினது ஆற்றல் அவனால் எய்யப்பட்ட அம்பினது வேகம் என்னன்னு பாரு உடலை ஊடுருவிக்கொண்டு வெளியே போகிறது ஓர் உடல் அல்ல இவர் சொல்லக்கூடிய கணக்கில் பார்த்தீங்கன்னா பல லட்சம் வீரர்கள் நான் எவ்வாறு மறப்பேன்னு ராவணன் கவலை கொள்ளுகிறார் எவ்வளவு பெரிய படை இந்த படையை கண்டு வானவர்களும் அஞ்சுவார்கள் அந்த படையும் அந்த படைகளை சார்ந்த யானை குதிரை போன்றவைகளையும் இவன் தொடர்ந்து எய்த அம்புகள் உடல்களை ஊடுருவி சென்று விட்டனவே அன்றி ஒன்றும் தங்கவில்லை ஒருவரும் பிழைக்கவில்லை போயபின் அவன் கை வாழி உலகு எல்லாம் புகுவது அலால் ஓயும் என்று உரைக்கலாமோ ஊழி சென்றாலும் ஊழி தீயையும் தீக்கும் செல்லும் திசையையும் தீக்கும் சொல்லும் வாயையும் தீக்கும் முன்னின் மனத்தையும் தீக்கும் மன்பன் நாம நம்புக்க எவ்வளவு வேகமா போய பின் கைவாளி அவன் கையிலிருந்து பிடிக்கப்பட்ட அவன் கையினால் பிடிக்கப்பட்ட வில்லில் இருந்து விடுபட்ட அம்பு அம்புகள் வெளிப்படத் தொடங்கினால் கணக்கில்லாத அம்புகள் வெளியே வரும் கடுமையான வேகத்தோட வரும் அந்த மாதிரி வரக்கூடிய அம்புகள் புகுவது அலால் உலகங்கள்ல எங்கெல்லாம் இலக்கு இருக்கும் அங்கெல்லாம் தேடிட்டு போய் அழிக்கும் என்று உரைக்கலாமோ எல்லாவற்றையும் அழித்து விட்டு அந்த அம்புகளெல்லாம் ஓய்ந்து விடும் எதிர்பார்க்காத தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கும் ஊழி சென்றாலும் ஊழி காலமே ஆனாலும் ஊழி தீயையும் தீக்கும் ஊழிக் காலத்துல இழக்கூடிய நெருப்பை கூட ராமனது அம்பு அழித்து விடும் செல்லும் திசையை தீக்கும் அந்த அம்புகள் எந்த திசை நோக்கி செல்லுகிறதோ அந்த திசையில இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் அழித்து கொண்டே போகும் சொல்லும் வாயையும் தீக்கும் அந்த அம்பினது பெருமையை நாம சொன்னா மாறுபட்டு பேசுவோர்கள் அவர்கள் வாயினையும் இந்த அம்பு விடும் முன்னின் மனத்தையும் தீக்கும் இந்த அம்பினை பற்றி தவறாக எண்ணின மனதையும் இது அழித்தது அவ்வளவு வேகமான அம்பு சொல்லிட்டு சொல்றான் நேருவை புழக்கும் என்றால் விண்கடந்து ஏகும் என்றால் பாரினை உருவும் என்றால் கடல்களை பருகும் என்றால் ஆருமே அவற்றின் ஆற்றல் ஆற்று மேல் அனந்த கோடி மேருவும் விண்ணும் மண்ணும் கடல்களும் வேண்டும் என்று என்ன அழகான பிளக்கும் என்றால் மேமையே அந்த அம்புகள் பிளந்து விடும் சரி கடந்து ஏகும் என்றால் ஆகாயத்தையும் கடந்து அதற்கு அப்பாலும் சென்று அழித்தலை செய்யும் சரி பாரினை உருவும் என்றால் நில உலகத்தின் எல்லா திசைகளையும் ஊடுருவி அழிக்கும் அதுவும் சரி கடல்களை பருகும் என்றால் இந்த உலகைச் சுற்றி உள்ள கடல்களில் உள்ள நீரையெல்லாம் இந்த அம்பினது வேகமும் அதிலிருந்து புறப்படக்கூடிய வெப்பமும் விடும் என்றால் அவற்றின் ஆற்றல் ஆருமே அவ்வரம்புக்கு ஆற்றல் நிரம்பி இருக்கும் இதுதான் ராமபானத்தோட ஆற்றலான்னு கேட்டா இல்லப்பா மேலையே ஆற்றல் உண்டு ஆனா அந்த ஆற்றலை நிரூபிக்க மலை இருக்கணும் இல்லையா இருந்த ஒரு மேருமலையும் அது பொடித்து விட்டது என்றால் அந்த அம்பினது வேகத்தை மீண்டும் எடுத்து சொல்லுவதற்கு மலை வேண்டுமல்லவா ஆற்று மேல் அவ் அம்பினது வேகத்தை தாங்குதற்கு அனந்த கோடி மேருவும் உண்ணும் மண்ணும் கடல்களும் வேண்டுமன்று கோடிக்கணக்கான மேருமலையும் வானமும் மண்ணும் கடல்களும் வேண்டுமல்லவா இருக்கிறதெல்லாம் அழிச்சுட்டது அதுக்கப்புறம் அது வேகம் வேகம் எவ்வளவுதான் வேகம்னு கேட்டா இன்னும் பல கோடி மர மலைகள் வேண்டும் அப்பதான் தெரியும் எத்துணை பொருள் இருந்தாலும் அத்துணையும் ஊடுருவக்கூடியது ராமனது அம்பு அதனாலதான் தியாகராஜர் ரொம்ப அழகா சொன்னார் ராமனுக்கு என்னடா பெரிய சிறப்புன்னா அவனுக்கு ஒரு இல் ஒரு சொல் ஒரு வில் அவ்வளவுதான் ஒற்றை அம்பு அவ்வளவு விரைவாக எல்லாத்தையும் அழிக்கும் எதனையும் ஊடுரு மலைகளை கடலை எல்லாவற்றையும் அழித்தாயிற்று இன்னமும் வேகம் இருக்கிறதன இருக்கு அதை நிரூபிப்பதற்கு இன்னும் மலைகள் தான் இல்லை கோடிக்கணக்கான மலைகள் வந்தாலும் அவைகளையும் ராமனது அம்பு ஊடுருவி அழிக்கும் கோத்து வாங்குதல் விடுதல் ஒன்றும் தெரிகலர் அமரரேயும் ஆரவன் செய்கை தேர்வார் பொருஷினத்து அரக்க ராவி போகிய போக என்று கருதவே உலகம் எங்கும் சரங்களாய் காட்டுமன்றி இது ரொம்ப அழகான இடம் வரிசிலை நானில் வரிசிலைனா கட்டமைந்த வில்லை வளைத்து அவனது நானில கோத்து அம்பினை வைத்து வாங்குதல் விடுதல் ஒன்றும் எப்ப அம்பரா துணியில இருந்து அம்ப எடுக்கிறான் வில்லுல எப்ப பொருத்தரா எங்க விடுகிறான் ஒண்ணுமே தெரியாது அவ்வளவு விரைவான செயல்பாடு பாருங்க கோத்து வாங்குதல் விடுதும் ஒன்றும் தெரிகல அம்பு எடுக்கிறது வில்லுல வைக்கிறது பூட்டுதல் நாண இழுத்தல் விடுதல் இது யாருமே பாக்கல மானுட கண்களினால் பார்க்கக்கூடிய அளவு காட்டிலும் வேகம் ஜாஸ்தி ரொம்ப வேடிக்கையா சொன்னேன் இது மானுடர்களுக்கு தான் இருக்கக்கூடிய கண் பார்வை குறைவுனா எப்பொழுதும் கண்ணையே திறந்த நிலையிலேயே வைத்துக் கொண்டிருப்பார்களே அமரர்கள் தேவர்கள் அவர்களுக்கு இது புரியலையா அமரரேயும் தெரிகில தேவர்களுக்கு கூட தெரியாதா ராமனது வேகம் இது ரொம்ப பெரிய விஷயம் நான் எல்லாம் பள்ளி காலத்துல படிச்ச போது அப்பெல்லாம் ரொம்ப பெரிய செய்தி என்னன்னா வீதிகள் தோறும் தட்டச்சு மையம் இருக்கும் டைப்ரைட்டிங் சென்டர் நான் அன்றைக்கு எதிர்பார்ப்பே அதுதான் பள்ளி படிக்கின்ற பொழுதே தட்டச்சும் அதோட குறுக்கெழுத்துன்னு சொல்லக்கூடிய சுருக்கழுத்துன்னு சொல்லக்கூடிய ஷார்டர்ன் இதையும் கற்றுக்கொண்டால் உடனே வேலை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது ஓரளவு உண்மையும் கூட அப்போ அந்த தட்டச்சில என்ன செய்வார்கள்னா ஒரு நிமிடத்திற்கு நீங்கள் எத்துணை வார்த்தைகளை அடிக்கிறீர்கள் அதுதான் உங்களினுடைய தகுதி அது லாயர் ஹாயர் சூப்பர் ஹயர்ன்னு நாற்பது வார்த்தைகள் ஒரு நிமிடத்திற்கு அடிக்கப்பட்டது என்றால் அது லோயர் ஸ்பீடு அறுபதிலிருந்து எண்பது வார்த்தைகள் அடிக்க முடியும்னா அது ஹையர் ஸ்பீடு அதற்கு மேலான வார்த்தைகளை அடிக்க முடியும்னா அது சூப்பர் ஹயர் என்னுடைய தந்தையார் அலுவலகத்து அலுவலகத்துல ஒரு தட்டச்சர் இருந்தார் இருப்பேன் தந்தையார் பொதுப்பணித்துறையில் இருந்தவர் அவர் அலுவலகத்தில் ஒரு தட்டச்சு விரல் அவ்வளவு நீளமாக இருக்கும் அடிக்கிற வேகத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் விரல்களான அந்த பத்தும் அந்த தட்டச்சு பொறியில இருக்கக்கூடிய எழுத்துகள் இருக்க அதுல மிக அழகான நேர்த்தியாக நடனமாடுவது போல இது ஒரு அழகு வேகத்துக்கு சொல்றது சென்னையில எத்தனை பேர் காலை நேரத்துல காலை நேரம்னா ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு பேருந்திலோ அல்லது மின்தொடர் வண்டியிலோ பயணப்பட்டீர்கள் தெரியும் முன்பெல்லாம் இப்ப கிடையாது எனப்ப எல்லாமே இடம் மாறி போயிடுச்சு தொடக்கத்துல வந்து சென்னையில பாரிஸ் கார்னர்ல வந்து கொத்தவால் சாவடி காய்கறி கடை இருக்கும் பக்கத்துல பூக்கடை இருக்கும் அந்த பூக்கடையில பூக்கள் ஏலம் இடப்படும் சென்னையில வீதி வீதியாக சென்று பூ விற்கக்கூடிய பெண்களும் ஆடவர்களும் அந்த ஏலம் எடுத்து கொண்டு பூவை வாங்கி கொண்டு தங்கள் இடம் நோக்கி அந்த பேருந்திலும் அல்லது நெடுந்தொடர் வண்டியிலோ வருவார்கள் நீங்க பார்க்கலாம் சாமந்தி பூ அப்படியே மூட்டையை பிரித்து இவர்கள் பயணப்படக்கூடிய தூரத்திற்குள் பூக்களை தொடுத்து கொண்டு வருவார்கள் அந்த காட்சியை பார்த்தீர்கள் என்றால் அது நம்ம கூட பேசிக்கொண்டே கை எப்படித்தான் லாவகமாக இந்த ரெண்டு மலரை எடுக்கும் எடுத்து கோர்த்து அவர்கள் தொடுத்து கொண்டே போவார்கள் அது பாட்டுக்கு ஒரு அனிச்சை செயல் போல நடக்கும் பூக்களை எடுக்கிறது அதை வைப்பது அத அந்த நூலை அப்படி போட்டு இழுக்கிறது எதுவுமே உங்களால கண்ணிமைக்கிற நேரத்துல முடிஞ்சிருக்கும் இது எல்லாம் ஒரு கலை நாம நினைக்கிறோம் போர்க்களத்துல அம்பு எய்தல் தான் பெரிய கலைன்னு இல்லை அந்தந்த தொழிலிலும் அவரவர் மேற்கொள்ளக்கூடிய செயல்ல ஒரு கலை நுணுக்கம் இருக்கு சிலதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக ரசிப்பது உண்டு கட்டடம் கட்டக்கூடிய இடத்துல போய் பாருங்கள் செங்கலை வரிசையா வைத்து கொண்டு வருவார்கள் இறுதியில வைக்கக்கூடிய இடம் முழு செங்கல் வைக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட அளவுதான் வைக்கணும் அந்த கண்ணு பார்த்த உடனே அதனை கட்டக்கூடிய அந்த கொத்தனார் ஒரு செங்கலை எடுப்பார் மிகச்சரியா ஓடுப்பர் அந்த இடைவெளி எவ்வளவோ அதற்கு ஏற்றார் போல கல்லை உடைப்ப உடைத்து கல்லையை போட்டு வைப்பாரு கரெக்டா அமையும் அது மிக கண்ணிமைக்கிற நேரத்துல நடக்கும் எப்படி கண் பார்த்தது அந்த அளவை புரிந்து கொண்டது கை எப்படி செங்கல்ல எடுத்தது கையில இருக்கக்கூடிய அந்த கரண்ட் எவ்வாறு அதை வெட்டியது எடுத்துட்டு பார்க்க கல்ல கரெக்டா அங்க பொருத்தி இருப்பார் ஒரு அழகான செயல்பாடு மாதிரி நிறைய சொல்லலாம் நிறைய நிறைய சொல்ல அவரவர் செய் அவர்கள் காட்டக்கூடிய வேகம் இருக்கு பாருங்க அது ஒரு நேர்த்தியானது அதனால போர்க்களத்துல இன்றைக்கு வந்து போர்க்களம்னு சொன்னாக்க நில்லெல்லாம் சொல்ல முடியாது துப்பாக்கிகளை சொல்லலாம் அதுல விரைவாக குண்டுகள் இன்றைக்கு பெரும்பாலும் செல்ஃப் லோடிங் ரைஃபிலும் லைட் மெஷின் கண்ணுமே வந்தாச்சு பழைய காலத்துலன்னா அந்த மேகசின்ல அஞ்சு தோட்டா இருக்கும் அஞ்சு தோட்டாவை போட்டுட்டு ஒவ்வொன்றாக ரீ லோட் பண்ணி லோட் பண்ணி ஷூட் பண்ணிக்கெல்லாம் அதெல்லாம் இப்போ எந்திரமயமாகி விட்டது இன்றைக்கு விரைவுன்னா இந்த மாதிரியான காட்சிகள் தான் படு விரைவா அவ்வள சில பேர் ஓவியம் தீட்டும் போது பார்க்கலாம் சில பேர் கோலம் போடும் போது பார்க்கலாம் அவ்வளவு விரைவாக விரல்கள் செயல்படும் அது போல ராமனுக்கு அவன் கையில இருக்கக்கூடிய வில்லுல அம்புகளை எப்பொழுது எடுக்கிறான் எப்பொழுது வைக்கிறான் எங்கு தொடுக்கிறான் ஒண்ணும் தெரியாது யாருக்கு மானுடர்களை விடுங்க தேவர்களுக்கே தெரியாது அமரரும் அமரரேயும் அறிந்தில ஆறவன் செய்கை தேர்வன் அவனினுடைய இந்த செய்கை இருக்க அம்பு விடுதற்கு உண்டாகிய மிக சிறந்த திறன் இருக்கிறது அறியக்கூடியவர்கள் யாரு தெரியல இவ்வளவு லாவகமாக இவ்வளவு விரைவாக இலக்குல போய் பதியுமாறு வேக வேக வேகமாக அம்பு பறக்கிறது எப்படி தெரியல பொருஷினத்து அரக்கராவி போரினை சினந்து செய்யக்கூடிய அரக்கர்களின் உயிர போகிய போகை என்று கருதவை போக்குவதற்காகவே அவன் சங்கல்பம் செய்து கொண்டு வந்தது போல உலகம் எங்கும் சரங்களாய் காட்டும் அன்று உலகம் முழுவதும் இவனது அம்புகளே நிறைந்து காணப்பட்டது ஏதோ குலத்தை அழித்தே ஆக வேண்டும் என்ற உறுதியோடு வந்தவன் போல எல்லாவற்றையும் தொடர்ந்து அழித்து கொண்டிருந்தான் அவனது அம்பு எனது வேகம் எங்களுக்கு புரிப்படல அடுத்தது நல்லியல் கவிஞர் நாதில் பொருள் குறித்து அமர்ந்த நாம சொல்லியன செய்யுள் கொண்ட தொடையன தொடையை நீக்கி எல்லையில் சென்று தீரா இசையன பழுது இலா பல் அலங்கார பண்பே காகுத்தன் பழனி பகழி மாது ஒண்ணும் இல்ல விஷயம் கம்பன் ஒரு கவிஞர் அப்ப ஒரு கவிதை எழுதணும்னு சொன்னா அதுக்கு சில வரைமுறை இருக்கு அந்த கவிதை எழுதுவதற்கு உண்டான வரைமுறை என்னவோ அந்த வரைமுறை போல ராமன் அம்பு எய்வதும் ஒரு வரைமுறையோட இருந்தது இதற்கு முதல்ல நாம என்ன படிக்கணும் அப்படின்னா இந்த இந்த பகுதியை புரிந்து கொள்ள தொல்காப்பியத்துல ஒரு நுற்ப செய்யலியல்ல செய்யொழியல்ல எப்படி பாடலை உருவாக்குதல் செய்யப்படுதல் செய்யுளியல் அதை எழுதுவார் தொல்காப்பியர் முதல்ல எழுத்து அப்புறம் அசை அப்புறம் சீர் தலை தொடை சொல்லிட்டு நோக்குன்னு இப்ப எழுத்துன்னா விளக்கம் சொல்லிடுவேன் புரில் நெடில் ஒற்று இதெல்லாம் எழுத்து இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டேன்னு விட்டார் எழுத்து அதிகாரத்திலேயே அசைனாக்க அவ அந்த எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்து எப்படிப்பட்ட அசைகளை சிலபல்ஸ் உருவாகிறது இலக்கணம் சொல்லிடுவார் சீர் இந்த அசைகள் சேர்ந்து சீர்களை எவ்வாறு உருவாக்குகின்றன எத்தனை வகையான சீர் அதை சொல்லிடுவார் சீரை மற்றொரு சீரோடு இணைப்பதற்கு பேர் தலைன்னு பேர் கட்டுதல் சொல்ல கட்டுறோம் தலை எப்படி அந்த விளக்கம் சொல்லிடுவார் அதுக்கு அடுத்தது தொடைன்னுவர் சொற்களை தொடுக்குகின்ற தொடுக்குன்ற பொழுது என்னென்ன மாதிரியான அழகுல தொடுக்கலாம் சொல்லிடுவார் அடுத்தது நோக்குன்னு நோக்குன்றது ஒரு உறுப்பு கிடையாது எழுத்து முதலா தொடை ஈரா அது அது அந்தந்த முறையில ஒழுங்கா இருக்கான்னு பாக்குறதுக்கு பேரு நோக்கு இதெல்லாம் ஒழுங்கா இருக்கா இப்ப நாமே என்ன பண்ணுவோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லாரும் இங்க பெரும்பாலும் மகளிர்கள் இருக்கிறதுனால உங்களுடைய இளமை காலத்துல நீங்கள் செய்த அல்லது மேற்கொண்ட செயல் பாருங்க வீட்டு வாயில்ல கோலம் போடுவீர்கள் கோலம் போட்டுட்டு உடனே உள்ள வருவீர்களா இல்ல கோலம் போட்டுட்டு ஒரு கணம் நின்று அதை பார்ப்பீர்கள் இல்லையா நாம போட்ட கோலம் பொருத்த முறை வந்திருக்கிறதா எங்கே ஆகிலும் இடப்பட்ட கோடுகள் கோணலாக இருக்கிறதா அப்படி எல்லாம் ஒரு நின்று ஒரு கண அதை பார்த்துட்டு அப்புறம் நிறைவா உள்ள போவீர்கள் இதுக்கு பேரு நோக்குன்னு பேர் உங்களால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு செயல் முழுமையாக இலக்கு நோக்கி எழிலாக தகவுற அமைந்து இருக்கிறத பேரு நோக்கு ராமனது அம்பு எப்படி இருக்குன்றார் பாருங்க நல்லியல் கவிஞர் நாதில் பொருள் புரித்து அமர்ந்தொல்ல யாரா நல்லியல் கவிஞர்கள் கருவிலே உடையவர்களாகிய கவிஞர்கள் பிறக்கும் போதே ஞானத்தோட பிறந்த கவிஞர்கள் நாவில் பொருள் புரித்து அமர்ந்த அவர்கள் நாவில எந்த பொருளை சொல்லணுமோ அந்த பொருளுக்கு ஏற்றார் போன்ற தகுதியான சொற்கள் அதான் முக்கியம் ஏனென்றால் ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு பல சொல் இருக்கு ஆனால் இந்த பாட்டுல இந்த பாயில பாயிலக்கணத்தினுக்கு முறை தகுதியான சீரை தரத்தக்க சொல் எதுன்னு தனியா தெரியும் நெருப்புன்னு ஒரு சொல்லு இருக்கு இல்லையா நீங்க அதை என்ன சொல்லலாம் நெருப்பு அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஈரசையா சொல்லுள்ள நெரு நெருப்பு ஈரசையா சொல்லு ஒரே அசையில சொல்லணுமா தீ சொல்லலாம் ஒற்றை அசையா சொல்லணும் ஓர் எழுத்து அசையா சொல்லணும்னா தீ ஈரெழுத்து அசையா சொல்லணும்னா அழல் அந்த இல்லு இல்லாம தனியா சொல்லணுமா எரி இல்ல ரெண்டும் குரில் எழுத்து இருக்கணும் நடுவுல ஒரு மெய் எழுத்து இருக்கணும் ஆகவே என்ன பண்ணலாம் அங்கி ஒற்றை சொல்லாகிய நெருப்பை குறிக்க இவ்வளவு சொல் ஏனென்றால் நீங்க என்ன மாதிரி பாட்டை எழுத போகிறீர்களோ அந்த பாட்டிற்கு பொருத்த முறை அசையையும் சீரையும் பெற்ற சொல்லாய் நீங்கள் உணர்த்த வந்த பொருளை தரத்தக்க பொருத்தமான சொல்லா இருக்கணும் அதுதான் எழுதினார் நல்ல கருதிலே திருவுடைய கவிஞர்கள் எந்த பொருளை விளக்குதற்கு முன்வருகிறார்களோ அந்த பொருளை விளக்குதற்கு பொருத்தமான அமைந்துள்ள சொற்களை போல அதனால தான் கவிஞர்களுக்கெல்லாம் சொற்பயிற்சி நிறைய இருக்கும் அறி இல்லைன்னா கஷ்டம் கவிதை எழுதுறது கஷ்டம் பாருங்க நாம கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் பாட்டு ஏழாயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி மூணு பாட்டை படிச்சுட்டோம் கம்பனியினுடைய சொல் ஓட்டத்தை பாருங்க வேற எங்கேயுமே சான்றுக்கு போகல எங்கேயாவது ஒரு இடத்துல எதுகை மோனை குறைகிறதா ஓட்டம் குறைகிறதா அதன் மூலமாக காட்டப்படக்கூடிய பொருள் குறைபாடு உடையதாக இருக்கிறதா என்ன அழகான சந்தம் படிக்க படிக்க மேலும் படி படி என்ற ஆர்வத்தை தூண்டக்கூடிய அளவுல ஏழாயிரம் பாட்டுக்கும் பிறகு அந்த ஆர்வம் தொடருகிறதுன்னா இப்ப கம்பன் எவ்வளவு பெரிய தேர்ந்த கவிஞனா இருக்கும் இத கம்பன் தனக்குத்தானே கொடுத்து கொண்ட சான்றிதழ் கூட எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட செய்யுள் கொண்ட தொடை என இப்படிப்பட்ட தேர்ந்த சொற்களை கொண்டு உருவாக்கப்பட்ட செய்யுள்ள அமைய பெற்ற தொடை தொடைனா ஒரு பாடலை தொடுக்க கூடிய நிலையில நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய இலக்கணத்துக்கு பேரு தொடைன்னு பேரு அது ஒண்ணுமில்லை எதுகை மோனை இயைபு முரண் அந்தாதி அளபடை செந்தொடை இதெல்லாம் ஏழு தொடைகள்னு பாடலை தொடுக்கின்ற பொழுது ஒரு அழகு வேணும் இல்லையா ஒரு ஆர்டர்னஸ் வேணும் அதுக்கு பேரு தொடை தொடுக்கம் நீங்க ஒண்ணுமே வேண்டாம் நம்ம ரொம்ப நினைச்சு நினைச்சு ரசிப்பேன் பெண்கள் எல்லாரும் பூ கடையில போய் பூ வாங்குவீர்கள் இந்த நெருக்கமா தொடுத்திருக்கிற பூவை பாருங்களேன் எப்படி அவர்களால் ஒற்றை அளவுல குழப்பமே இல்லாமல் அப்படி நெருக்கமா தொடுத்திருப்பார்கள் அந்த பூ வில மிகுதி ஒன்றன் பின் ஒன்றாக ஏதோ கோர்த்தது போல தொடுத்திருப்பார்கள் அவ்வளவு நெருக்கமா அதை காணுதற்கே அழகு ரொம்ப நிறைய சொல்லுவேன் இந்த அழகுக்கெல்லாம் எப்படி இப்பெல்லாம் எல்லாம் இழந்திருக்கும் முன்பெல்லாம் நாங்கள்லாம் சீராரா இருந்த காலத்துல எல்லாம் எந்தெந்த காலத்துல எந்தெந்த மலர்கள் மிக்கு கிடைக்குமோ அதை வைத்து கொண்டு திடீன்று பெண்களுக்கெல்லாம் தோன்றும் தலையில பூக்கட்டி கொள்ளுதல் என்ன நேர்த்தியாக அழகாக அந்த பூக்களை ஜடையில கட்டுவார்கள் தெரியுமா இன்றைக்கு அதெல்லாம் போயிட்டு பூக்கடையிலேயே சொல்லிட்டீங்கன்னா கூந்தோளோட நீளம் என்னன்னு அவன் பார்த்து தெரிந்து கொண்டதன் பிறகு அவனே கட்டிக்கொண்டுறான் அந்த வாழை பட்டையில அதை அப்படியே நீங்க தலையில வச்சு தைச்சுக்கலாம் முடிஞ்சு போச்சு அன்றைக்கு தனித்தனியாக தைப்பார்கள் அப்படி ஒரு அழகா இருக்கும் இதுக்கு பேர் தொடையல்னு பேர் அது போல அந்த தொடைகளுக்கு விலகாமல் கொண்ட தொடையன தொடையை நீக்கி எல்லையில் சென்றும் தீரா இசையனு அந்த தொடைகளையும் தாண்டி அளவிட்டு சொல்ல முடியாத பொருத்தமான இசை போலவும் பழுது இல்லாத பல் அலங்கார பண்பு குற்றமற்ற பல வகையான அலங்காரங்களினது பண்புகளை கொண்டு சென்றதா எது காகுத்தன் பகழி ராமனுடைய அம்புகள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த இலக்க என்ன வேகத்துல எப்படி போய் தாக்கணும் அதற்கு எந்த அம்ப தேர்ந்தெடுக்கணும் எவ்வளவு தூரம் வில்ல வளைக்கணும் எவ்வளவு தூரம் நாணை இழுக்கணும் என்று ஒரு கவிதை எழுதுவது போல ராமனது ஒவ்வொரு அம்பும் இலக்கு நோக்கி பாய்ந்தது அப்படின்னா எவ்வளவு தெளிவு இருக்கணும் ராமன் கிட்ட எதிர்க்க பார்த்தவொன்னே எதிரி யார் அவனுக்கு உரிய அம்பு எது அதை என்ன வேகத்துல வளர்க்கணும் எவ்வளவு வேகத்துல விடணும் தெரியும் பார்த்தாதான் தெரியும் எத்தனை பேர் வந்து இந்த கிராண்டிக் பிரிக்ஸ் சொல்லக்கூடிய கார் ரேச பார்த்தீர்கள்லாம் தெரியும் நான் சொல்லுவது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் அந்த கார் பந்தய மைதானத்துல ஓடிக்கொண்டிருக்கிற காரினுடைய சக்கரங்களை மாற்றணும் அந்த நான்கு சக்கரங்களை மாற்றுவதற்கு அவர்கள் அதிகபட்சம் பட்சம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் செகண்ட்ஸ் கற்பனை பண்ணி அவ்வளவு விரைவாக அந்த பழைய சக்கரத்தை கழற்றி புதிய சக்கரத்தை பொருத்தி விடுகிறார் அந்த வேகம் அப்படி கண்ணிமைக்கிற நேரத்துல முடிந்து விடுகிறது நீங்க பார்க்கல அந்த ரேஸ்ல போய் பாருங்க தொலைக்காட்சியிலே பார்க்கல அவ்வளவு விரைவு அந்த கரெக்டா நெட்டுல பொருந்தணும் வீல் செட் ஆகணும் அந்த கார் ஓடிக்கொண்டிருக்க இன்ஜினை கூட ஆஃப் பண்ண மாட்டான் அப்படி செட் பண்ணிட்டு விலகும் மண்டி அம்பு போல புறப்பட்டுடும் அந்த இடத்த விட்டு அதற்கு ட்ரைண்டு மக்கள் இருக்கிறார்கள் இந்த மாதிரி சக்கரங்களை மாற்றுதற்கு அதேதான் தான் இங்க ராமன் தன் முன்னே நிற்கக்கூடிய எதிரியார் அவனுடைய தன்மை என்ன அவனது மார்பு இலக்குன்னா அந்த மார்புல எப்படிப்பட்ட அம்பை எய்யணும் எவ்வளவு வேகமா எய்யணும் எவ்வளவு ஆழமாக அது ஊடுருவ வேண்டும் எல்லாம் பார்த்த மாத்திரத்துல கணக்கிட்டு போய்கொண்டே இருக்கின்றன அம்பு எது போல நல்ல கவிஞன் தான் எதனை சொல்ல வேண்டும் நினைக்கிறானோ அந்த பொருளுக்கு சரிவர பொருந்தக்கூடிய சொல்லும் அதற்குண்டான யாப்பும் அவைகளுக்கும் மேலான தொடையும் அவைகளோடு கடந்து நிற்கக்கூடிய இசையுமாக ஒரு பாடல் உருவாவது போல ராமனது அம்பு ஒரு கவிதை போலே அவ்வளவு அழகாக செயல்பட்டதா சொல்லிட்டு அடுத்தது சொன்னா இந்திரன் குலிச வேலும், ஈசன் கையிலை மூன்று என்னும் மந்திர அயிலும் மாயோன் வளை எஹின் வரவும் கண்டேன் அந்தரம் நீழிது அம்மா தாபத நம்புக்கு ஆற்றா நொந்தனன் யான் அலாதர் யார் அவை நோக்க நோக்க எப்படியா இந்திரன் குலிச இந்திரன் அது கையில் உள்ள வஜ்ராயுதமும் குலிசவேல் வஜ்ராயுதம் ஈசன் கை இலை மூன்று எனும் மந்திர அயிலும் சிவபெருமான் கையில இருக்கக்கூடிய மூவிலை வேல் என்று சொல்லக்கூடிய மந்திர ஆற்றல் பெற்ற சூலம் திரிசூலம் மாயோன் வளை எக்கின் வரவும் திருமாலினுடைய வளைந்த படையின் வருகையையும் பல போர்கள்ல நான் பார்த்திருக்கேன் எல்லாம் நான் பல போர்க்களங்கள்ல எதிர்த்து நின்றிருக்கிறேன் அந்தரம் நீளிது அம்மா அம்மாறு வந்த இந்திரனது வஜ்ராயுதத்திற்கும் சிவனது திரிசூலத்தினுக்கும் நாரணனது படைக்கும் மேலானது ராமன் அம்பு எப்படியா அந்தரம் நீளிது அம்மா அந்த மூன்று படைகளை காட்டிலும் ராமனது அம்பு வேறுபட்டது எப்படி யான் தாபதன் அம்புக்கு ஆற்றான் ஏனைய பிற மூவரின் படைக்கு நான் எளிமையாக அவைகளை எதிர்த்து நின்றேன் இந்திரனது வஜ்ராயுதத்தை சிவனது திரிசூலத்தை நாராயணனது சக்கரப்படைய நான் எளிமையா எதிர்த்து நின்ற அப்படி நின்ற நான் இந்த ராமனது அம்புக்கு எதிர்க்க நிற்க முடியல தவவேடம் பூண்ட ராமனது அம்பினுக்கு என்னால் பொறுக்க மாட்டாமல் நொந்தனன் அலாதர் யார் அவை நோக்க கிற்பார் யான் மற்றையோர் அவ் தாங்கி நிற்க முடியும் என்னாலேயே முடியல வேறு யாரால அது தாங்க முடியும் யார் ஒருவராலும் தாங்க முடியாது இந்த நோர்க்க கிற்பார்ன்றது பொறுக்கவல்ல நோர்க்க அப்படின்னா பொறுத்தல் என்னாலேயே பொறுக்க முடியலையே அந்த ராமனது அம்பின் தேகத்தை வேறு யார் அதை பொறுத்து கொள்ளும் என்று பேயிரும் கணங்களோடு சுடுகளத்து உரையும் பெற்றி ஏயவன் தோள்கள் எட்டும் இந்திரன் இரண்டு தோளும் மா இரு ஞாலம் முற்றும் வயிற்றிடை வைத்த மாயன் ஆயிரம் தோள்களும் அண்ணான் விரல் ஒன்றின் ஆற்றல் அம்மா என்ன ஏழை ராமனுடைய அந்த வில்லு இருக்கே அம்பை எடுத்து வில்லுல வைத்து விடுகிறானே அந்த விரல்கள் இந்த வில்லுல பாவக்கூடிய விரல்கள் அதுல ரெண்டு கூடல ஒரு விரல் எப்படியா பேயிரு கணங்களோடும் பெரிய கரிய பேய் கூட்டத்தோடு சுடுகலத்து உறையும் சுடுகளமாகிய சுடுகாட்டில் வாழக்கூடிய பெற்றி ஏயவன் தன்மை பொருந்தியவனாகிய சிவபெருமானின் தோள்கள் எட்டும் சுடுகாட்டுல பேய்களோடு நடனம் ஆடக்கூடிய எட்டு தோள்களை உடைய சிவபெருமானும் இந்திரன் இரண்டு தோளும் இந்திரனினுடைய இரண்டு தோள்களும் மா ஞால முற்றும் மிக பெரிய உலகம் முழுவதையும் வயிற்றடை வைத்த மாயன் தன் வயிற்றில் அடக்கியவனாகிய நாராயணன் இருக்கிறானே அவனது ஆயிரம் தோள்களும் அண்ணான் விரல் ஒன்றின் ஆற்றல் ஆற்றா அந்த ராமபிரானினுடைய ஒற்றை விரலுக்கு இணையாக மாட்டா எப்படி நாராயணனது ஆயிரம் தோல் சிவபெருமானது எட்டு தோல் இந்திரனது ரெண்டு தோல் இந்த தோள்கள் அனைத்தினையும் கூட்டினாலும் அவ்வாறு கூட்டி அதனுடைய ஆற்றலை மதிப்பீடு செய்தாலும் அத்துணையும் ராமபிரானினது ஒரு விரலுக்கு இட அப்புறம் இருக்கு கை பழைய காலத்துல புறநானூர்ல ஒரு பாட்டு உண்டு அதிகமான நெடுமானஞ்சின்னு ஒரு பெரிய மன்னன் அவனுடைய மகன் பேரு பொகுட்டெழினின்னு பேரு புறநானூர்ல வர்ற பாட்டு அவை பாடுற அதிகமான காட்டிலும் இந்த அதிகமானது மகன் பொகுட்டெழினி வீரத்துல சிறந்தவன் எப்படி சொல்றா தெரியுமா ஒரு நாளைக்கு எட்டு தேர் செய்யக்கூடிய ஒரு தச்சன் ஒரு மாதம் முயன்று ஒரு தேரின் ஒரு சக்கரத்தின் ஒரு ஆரக்காலை மட்டும் செய்கின்றான் என்றால் அது அவ்வளவு உறுதியாகும் யோசி தேர் செய்யும் தச்சன் எட்டு தேர்களை செய்யக்கூடிய தச்சன் அவ்வளவு விரைவாக நேர்த்தியாக ஆற்றலோடு எட்டு தேரை செய்யக்கூடிய தச்சன் மாதமெல்லாம் உழைத்து ஒரு சக்கரத்தின் ஒரு ஆரத்தை மட்டும் செய்திருக்கிறான்னா அது எவ்வளவு உறுதியா இருக்கு அது போல இங்க ராமனை சொன்ன சிவபெருமானது எட்டு தோளும் இந்திரனது ரெண்டு தோளும் நாரணனது ஆயிரம் தோள் இவையெல்லாம் ஒன்றாக கூட்டினாலும் ராமனது ஒரு விரலுக்கு முன்னாடி நிக்காது ஒரு விரலுக்கே அந்த ஆற்று அடுத்து சீர்த்த வீரியராய் உள்ளார் செங்கண்மால் எனினும் யான கார்த்த வீரியனை நேர்வார் உளர் என கருதுதல் ஆற்றி பார்த்த போது அவனும் மற்ற அத்தாபதன் தம்பி பாதத்து ஆர்த்த ஓர் துகளுக்கு ஒவ்வான் ஆரவர்க்கு ஆற்றகிற்பர் இவனுக்கு கிடைச்ச செய்தியை வச்சு சொல்லி பார்க்க சீர்த்த வீரியராய் உள்ளார் மிகுந்த புகழ் பெற்ற வீரர்கள் எனப்படுபவர்களில் ஷங்கண்மால் எனினும் சிவந்த கண்களை உடைய திருமாலே என்றாலும் அக்கார்த்த வீரியானை நேர்வார் உளரனர் அவர்கள் அந்த கார்த்த வீரியனினுடைய ஆற்றலுக்கு ஒப்பாக உளரென யான் கருதுதல் ஆற்றேன் நான் கருதுதலை செய்யே ராமன் தேவர்களாலும் மூவர்களாலும் வெல்ல முடியாத கார்த்த வீரியான கார்த்த வீரியனை ராமன் வென்றான் இந்த செய்தி ராவணனுக்கும் தெரியும் ராவணன் என்ன நினைச்சேன்ன வாய்ப்பே கிடையாது சாதாரண ஒரு மானுடன் எப்படி கர்த்த வீ கார்த்த வீரியனை வென்றிருக்க முடியன ஏத்துக்க முடியாது இது ஏதோ கதைன்னு அப்படித்தான் நம்பி கொண்டிருந்தேன் காத்த வீரியனை வென்ற ராமன இப்ப போர்க்களத்துல பார்த்த போதுதான் எனக்கு உண்மை தெரிந்தது நான் கருதலை செய்யன் பார்த்த பொழுது எண்ணி பார்த்த விடத்து அவனும் அக்காத்த வீரியனும் அத்தாபதன் தம்பி தவக்கோலத்தை உடைய ராமனும் அவனது தம்பி ஆகிய லக்குவனது பாதத்து ஆர்த்தது ஓர் துகளுக்கு அவர்கள் கால்ல ஒட்டி கொண்டுள்ள ஒரு தூசிக்கு ஆற்ற ஆற்றார் என்றால் அந்த ராமனுக்கு முன்னாடி வேற யார் எதிர்க்க நிக்க முடியும் கார்த்த வீரியனே ராமனது தம்பி லக்குவனுக்கு முன்னாடி தூசுன்னா இந்த லக்குவனுக்கு அண்ணன் ராமன் அவன் முன்னாடி எவன்தான் நிக்க முடியும் சொல்லிட்டு சொன்னா முப்புறம் ஒருங்க சுட்ட மூரி வெஞ்சிலையும் வீரன் அற்புத வில்லுக்கு ஐய அம்பு என கொழலும் ஆகா ஒப்பு சரங்கள் தப்ப மல்யவான்த மேலும் புலம்புறாய் ஐயனே குல தலைவனே முப்புறம் ஒருங்கு சுட்ட மூன்று புறங்களையும் ஒன்றாக எரித்த மூரி வெஞ்சிலையும் வலிமை பொருந்திய சிவபெறானது வில் நேருமலையே வில்லாக நின்ற காலம் வீரன் ராமனது அற்புத வில்லுக்கு ராமனது வில்லாகிய கோதண்டத்திற்கு அந்த அற்புதமான ஆற்றல் பொருந்தின வில்லுக்கு அம்பு என கொழலுமாக அம்பு என்று கொள்ளுவதற்கு அதற்கு ஒப்பு என்று சொல்ல வேறு பொருளும் இல்லை மற்றவர்கள் பயன்படுத்தின வில்லுக்கு ஒரு ஓமையாவது சொல்லிவிடலாம் ராமன் அம்புக்கு வில்லுக்கு ஒரு ஓமையே சொல்ல முடியாது வேதம் தப்பின போதும் வேதம் ஓதுவதால் வரும் பயன்களை ஓதியவர்களுக்கு கிடைக்காமல் போனாலும் வேணா போகும் ஆனால் அண்ணான் அந்த ராமனது தனு உமிழ் சரங்கள் தப்பா வில்லில் வில்லிலிருந்து வெளிப்படுகின்ற அம்புகள் இலக்கு தவறியதே அப்படி ஒரு கூர்மை அப்படி ஒரு பார்வை அந்த அளவில் அம்பை செலுத்துவான் உற்பத்தி அயனே ஒக்கும் ஓடும் போது அரியே ஒக்கும் கற்பத்தின் அரணே ஒக்கும் பகைஞரை கலந்த காலை சிற்பத்தின் நம்மால் பேச சிறியவோ என்னை தீரா தற்பத்தை துடைத்தது என்றால் பிரிது ஓர் சான்றும் உண்டு என்ன அழகு மும்மூர்த்திகளுக்கு இணையானது ராமன் அம்புன்ற எப்படி உற்பத்தி அயனே ஒக்கும் ராமனது அம்புகள் அம்பரா துணியிலிருந்து வில்லுக்கு புதிது புதிதாக தோன்றுவதனால பிரம்மனைப் போல் ராமன் காட்சியளிக்கிறான் இந்த அம்புகள் பிரம்மனைப் போல் இருக்கின்றது ஓடும் போது அரிய ஒக்கும் பகைவர்களை நோக்கி அந்த அம்புகள் செல்லுகின்ற பொழுது அது ஆயிரம் முகங்களை கொண்டு செல்லுவதனால் திருமாலை போலே காட்சியளிக்கின்றன பகைஞரை கலந்த காலை பகைவர்களை அந்த அம்புகள் சென்று அழிக்கும் போது கற்பத்தின் அரணே ஒக்கும் யுக முடிவிலே பேரழிவை தரக்கூடிய சிவபெருமானுக்கு இணையாக இருக்கின்றது சிற்பத்தின் நம்மால் பேச சிறியவோ அம்ப அந்த அம்புகளினது செய்தொழிலை என்னைப் போன்றால் பேசக்கூட முடியாது அதுக்கெல்லாம் எனக்கு தகுதியே இல்லை ஆகவே என்னை என்னிடமிருந்து தீரா தர்ப்பத்தை துடைத்து என்றும் நீங்காத செருக்கையே முழுதும் நீக்கிவிட்டது நான் எவ்வளவு ஆணவமா இருந்தேன் என்னை வெல்வார்கள் என்னை எதிர்ப்பார்கள் யாரும் இல்லைன்னு இதுக்காரும் ஆணவத்தோட இருந்தல்ல அந்த ஆணவத்தை ராமன தம்பு அடியோட அழிச்சுட்டது பிரிது ஒரு சான்றும் உண்டோ அதற்கு பிறகு வேற ஏதாவது சான்று வேணுமா என்னுடைய ஆணவத்தையே அழிச்சுட்டது மல்யவானே இனிமே அந்த அது வேகத்திற்கு நான் வேற எதுனா புதுசா விளக்கம் தரணுமா என்ன இதுகாரும் யார் ஒருவரையும் கண்டு அஞ்சாத யாருக்கும் தோற்காத என்னையே திகைக்க வைத்து விட்டது அவனது அம்பு என்றால் இதனை காட்டிலும் வேறு ஏதாகிலும் சான்று வேண்டுமா அடுத்த வார்த்தை சொன்னா பாருங்க குடக்கதோ குணக்கதேயோ கோணத்தின் பாலத்தேயோ தடத்த பேர் உலகத்தேயோ விசும்பதோ எங்கும் தானோ வடக்கதோ தெற்கதோ என்று உணர்ந்திலன் மனிதன் வல்வில் இடத்ததோ வளர்த்ததோ என்று உணர்ந்திலேன் யானும் இன்னும் யானும் இன்னும்னா இந்த கணவரைக்கும் எனக்கு புரியலன்றான் போரெல்லாம் முடிஞ்சு வந்து இருக்கான் யோசிச்சு அப்ப சொல்றான் ராமன் நம்பு போன வேகம் இருக்க புரியல எனக்கு எப்படியா குடக்கதோ மேற்கு பகுதியில் உள்ளதா ராமனது வில்லு மேற்கு திசையில் இருந்து செயல்படுகிறதா குடக்குன்னா மேற்கு குணக்கதோ மேற்கு மேற்கு பகுதியில் குணம்னா கிழக்கு குடக்குன்னா மேற்கு குணம்னா கிழக்கு குணதிசை கதிரவன் குணக்கதோ கிழக்கு பக்கத்துல இருக்கா தெரியல கோணத்தின் பாயது பாலதோ கோண திசைகளின் பாலதோ வடகிழக்கா தென்மேற்கா எந்த திசையில எங்க திரும்பினாலும் ராமன் வில்லும் அம்புந்தா தடத்த பேர் உலகத்தேயோ அகன்ற பெரிய உலகத்தில் உள்ளதா விசும்பத ஆகாயத்தில் உள்ளதா எங்கும் தானோ எல்லா இடங்களிலும் நீக்க மற அது வில் நிறைந்திருக்கிறதோ என்று உணர்ந்திலேன் எனக்கு தெரியல அதோட மட்டும் வடக்கதோ தெற்கதோ வடக்கு திசையில் இருக்கா தெற்கு திசையில் இருக்கா மனிதன் வல்வில் இடத்ததோ மனிதனாகிய ராமன் கை கொண்டுள்ள வலிமையான வில் வலத்ததோ இடத்ததோ இடப்புறமாக நின்று செயல்படுகிறதா வலப்புறமாக இருந்து செயல்படுகிறதா என்று உணர்ந்திலேன் யானும் இன்னும் எனக்கு தெரியல எங்கிருந்து அவனது வில்லானது இயங்குகிறது தெரியல இன்னும் உணர்ந்திலேன் நான் எவ்வளவு பெரிய வீரன் எத்தனை போரை பார்த்திருப்பேன் எவ்வளவு எதிரிகளை பார்த்திருப்பேன் முடியல என்ன இந்த ராமனது வில்லும் அதிலிருந்து புறப்படக்கூடிய அம்பும் எப்படி எல்லாம் செயல்படுகிறது எனக்கு தெரியல மிகச்சிறந்த வீரனாகிய ராவணனுக்கே தெரியலன்னுட்டான் ஏற்றம் ஒன்று இல்லை என்பது ஏழையை மன்னிக்கணும் ஏற்றம் ஒன்று இல்லை என்பது ஏழைமை பாலது அன்றே ஆற்றல் சால் களுழனே தான் ஆற்றுமே அமரில் ஆற்றல் காற்றையே மேற்கொண்டானோ கனலையே கடாதினானோ கூற்றையே ஊறுகின்றானோ குரங்கின் மேல் கொண்டு நின்றான் ராமனானவன் ஹனுமன் என்கின்ற குரங்கு மேல நின்றுதான் போர் செய்தான் அது எப்படி இருந்தது தெரியுமா அனுமனை வாகனமாக கொண்டு போரிலே எதிர் நின்ற ராமன் குரங்கின் மேல் நின்று கொண்டு நின்ற ராமன் காற்றையே மேற்கொண்டானோ காற்றையே வாகனமாக கொண்டானோ நான் அனுமன் அவ்வளவு வேகமா போயிருக்கான் காற்றை காட்டிலும் கனலையே கடாவினானோ தீயையே வாகனமாக கொண்டானோ போற பக்கம் எல்லாம் அழிவை கொண்டு கொண்டே செல்லுகிறான் கூற்றையே ஊறுகின்றானோ யமனை வாகனமாக கொண்டானோ ஏன்னா ராவன் போன எல்லாம் மரணம் தொடர்ந்து போய் கொண்டே இருக்கிறது ஏற்றம் ஒன்று இல்லை என்பது அவனது வாகத்தின் வாகனத்திற்கு பெருமை ஒன்றும் இல்லை என்பது ஏழமைப்பாலது அன்று அறியாமையினால் சொல்றவன் தான் சொல்லுவான் ஹனுமன் என்ற வாகனம் சாதாரண வாகனம் இல்லை குரங்கு வாகனம் என்னையா பண்ணும்லாம் கேட்க முடியாது அந்த வாகனத்தை அங்க பார்த்தாதான் தெரியும் அது காற்றை காட்டிலும் கடுகி செல்லுகிறது நெருப்பை காட்டிலும் வேகமாக பரவுகிறது எங்க இருக்கு தெரியல அவ்வளவு வேகமாக ஆகவே அனுமனை சாதாரணமா எடப்போட கூடாது அமரின் ஆற்றல் வாகனமாகிய அனுமனினது போரில் செய்யும் செயல ஆற்றல் சால் களுடனே தான் ஆற்றுமே வலிமை பொருந்திய திருமாலின் வாகனமாகிய கருடன்தான் செய்யும் இதுதான் நல்ல விதமான மதிப்பீடு ராமனது வீரம் மட்டும் அல்ல அந்த வீரத்தை ராமன் பங்கமில்லாமல் செய்வதற்கு அவனுக்கு வாய்த்த வாகனம் அப்படி போர்க்களத்துக்கு மிக பெரிய விஷயம் வாகனம் நீங்கள் ஏறி செல்லக்கூடிய குதிரையோ யானையோ தேரோ இவைகள் உங்கள் குறிப்பை அறிந்து துரிதமா செயல்பட்டாதான் உங்களுக்கு வெற்றி வரும் இப்ப அனுமன் இவ்வாறு செயல்பட்டு இருக்கிறான்னா இப்ப எவ்வளவு தெளிவு இருக்கணும் அனுமன் கிட்ட சொல்லிட்டு முடிக்கிறான் புலம்பி புலம்பி பார்த்தான் ராவணனால முடியல இனி தெரிவது என்ன பொறையினால் உலகம் போலும் வேயன தகைய தோழி ராகவன் மேனி நோக்கி தீயன கொடிய வீர சேவக செய்கை கண்டால் நாயன தகுதும் அன்று காமனும் நாமும் எல்லாம் பொறையினால் உலகம் போலும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல பொறுமை உடைய வேயன தகைய தோழி மூங்கில் போல தோழினை உடைய சீதை ராகவன் மேறி நோக்கி ராமனினது அழகான மேனியை பார்த்து தீயண கொடிய வீர சேவக செய்கை கண்டால் தீயனை ஒத்த பெரும் போர் வீரத்தை முன்பே கண்டிருத்தலால் காமனும் நாமும் மன்மதனும் யாமும் எல்லாம் மற்றையோரும் நாயன தகுதும் அன்று அவளுக்கு நாய் என்று சொல்லுதற்கு தகுதிக்கு உரியவர்கள் அல்லவா எப்படி ராமன் அது போர் ஆற்றல அவன் தோல் வலிமைய முன்னாடியே சீதை பார்த்துட்டா அதனாலதான் ராமன் மீது மாழா காதல் கொண்டிருக்கிறாள் அப்படிப்பட்ட சீதைக்கு முன்னாடி மன்மதனே அல்லது என்னை போன்ற ஆற்றல் உடைய ஏனைய பிற தெய்வாம்சங்கள் பொருந்திய யார் வந்தாலும் அவர்கள் அவன் நாய் போலதான் செயல்படுத்துவார் என் ராமனுக்கு முன்னாடி நீங்கள்லாம் நாய்கள் தான் நாயன தகுதும் ராமனது தோ தோல் ஆற்றல பார்த்து மகிழ்ந்த சீதைக்கு நாமெல்லாம் வெறும் நாய் எந்த விதத்திலும் ராமனுக்கு இவர்களெல்லாம் ஈடாக மாட்டார்கள் என்று எண்ணிதான் நம்மளை ஏறெடுத்து அவ பார்க்கறது என்ன அழகான இடம் அவளுக்கு நாய் என்று சொல்லுவதற்கு தகுவோ இனி தெரிவது என்ன இனிமேல் போய் அவளது மனத்தை தெரிந்து கொள்ள என்ன உள்ளது ஏன் நம்மளெல்லாம் அவ மதிக்க மாட்டேன்றா ராவணன்னா உலகமே வணங்கக்கூடிய ஒரு வீரன் மன்மதன்னா உலகமே பாராட்டப்படக்கூடிய ஒரு அழகன் இவர்களே சீதை முன்னாடி போய் நின்று சீதை இவர்களை மதிக்கலன்னு என்ன காரணம் ராமனது தோளும் அந்த தோல் ஆற்றலையும் அவன் முன்பே கண்டறினால் அந்த தோளின் அழகுக்கும் தோளினது ஆற்றலுக்கும் ராவணனாவது மன்மனாவ மன்மதனாவது எல்லோரும் கீழானவர்கள் நாயை போன்றவர் அதனாலதான் அவன் நம்மளை மதிக்க மாட்டேன்ற இப்பதான் உண்மை தெரிகிறது அவன் வாசவன் மாயன் மற்றை மலருலோன் மழுவாள் அங்கை ஈசன் என்று இணைய தன்மை இழிவரும் இவரால் அன்றி நாசம் வந்து உற்ற போதும் நல்லது ஓர் பகையை பெற்றேன் பூசல் வண்டு உறையும் தாராய் இது இங்கு புகுந்தது என்றான் அழகான பூசல் வண்டு உறையும் தாராய் ஒலிக்கக்கூடிய வண்டுகள் தங்குகின்ற மாலையை அணிந்த மார்பனே மல்யவானே வாசவன் இந்திரன் மாயன் திருமால் மற்றை மலருளோன் மற்றும் உள்ள மலராகிய தாமரையில் உள்ள பிரம்மா மழுவாள் அங்க ஈசன் மழுப்படையை கையிலே கொண்ட சிவபெருமான் என்று இணைய தன்மை இப்படிப்பட்ட தன்மையை உடைய இவரால் அன்றி இகழ்ச்சிக்குரிய தன்மை கொண்ட இவர்களால் அன்றி நாசம் வந்து உற்ற போதும் அழிவு காலம் வந்து நெருங்கி விட்ட போதும் நல்லது ஓர் பகையை பெற்றேன் சிறந்தது ஓர் பகையை அடைந்தேன் இது இங்கு புகுந்தது என்றான் இதுவே இங்கு நிகழ்ந்தது என ராவணன் மல்யவானிடம் புலம்பினான் இந்த பாட்டுக்கு வேற ஒரு அழகு உண்டு என்னாச்சு இந்த பாட்டை சாமிநாத சாமிநாதையர் வகுப்புல பாடம் நடத்தி கொண்டிருக்கிறது இந்த பாட்டை படிக்கும்போது அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துட்டு கம்பன் இப்படி எழுதுவான்னு சந்தேகம் என்ன நல்லது ஓர் பகையை பெற்றேன் என்ன அர்த்தம் பகையின்றது எப்படி நல்லதா இருக்க முடியும் இது ஒரு முரண்பாடு அது நம்ம பிற்காலத்துல நிறைய மேற்கோள்கள் சொல்லி வளர்க்கலாம் கொடுமையான விஷத்தை தரக்கூடிய பாம்புக்கு நல்ல பாம்புன்னு தான் கொண்டு அப்ப நல்லதோர் பகை நான் இதுகாரும் என் வாழ்நாள்ல பெற்று அறியாத ஒரு பகையை இருக்கிறேன்னு ராம ராவணன் பேசுறான் ஆகவே அதுக்கு நல்லதோர் பகைன்னு பெற்ற ஓட்ட கம்பர் இந்த பெற்றது அப்படின்னு சொன்னா பெறுவதுதான் பேரு பெறுவதுன்னா நீங்கள் முயன்று ஒன்றை நன்மைக்காக பெறுவதுக்கு பேரு பேரு யோசிச்சு பாருங்க மக்கட் பேரு உங்கள் குடி விளங்க குலம் விளங்க முயன்று கருதிலே சுமந்த குழந்தைக்கு பேர் அது பேரு அப்ப இங்க பகை எப்படி பேரு ஆகும் அப்படின்னு உவேஷா வகுப்புல கேட்ட பொழுது ஒரு மாணவன் எழுந்து சொன்னாரா இதுல என்னங்க ஐயா குழப்பம் பெற்றதெல்லாம் பேருதான் இப்ப ராவணனுக்கு ராமனை போன்ற ஒரு பகை கிடைக்கலன்னா ராவணனது வீரம் உலகத்துக்கு தெரிஞ்சிருக்குமா அவன் தேவர்களை வென்றான் மூவர்களை வென்றான்றது செய்திதான் யார் போய் பார்த்தா இப்ப ராவணனது வீரத்தை ராமனது அம்பு தீர்மானிக்கிறது ஆகவே தன்னை ஒரு பெருவீரனாக பெரு வீரனாக இந்த உலகினுக்கு அறிவிப்பதற்காக இந்த ராமனது போர் தேவைப்படுகிறது ஆகவே இந்த போர் இதனால் விளைந்த இந்த நிகழ்வு நான் பெற்ற பேருன்னு ராவணன் கருது இல்லையா வணிக பல திரைப்படங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம் ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டுல ஒரு வருமான வரித்துறையினுடைய அலுவலர்கள் வந்து சோதிப்பார்கள் சோதனை எல்லாம் செய்ததற்கு பிறகு ஒன்றும் கிடைக்கலனாக்க மன்னிக்கணும் எங்களுக்கு கிடைத்த தகவல் பிரகாரம் உங்கள் வீட்டெல்லாம் சோதிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது ஆகவே ஒன்றும் இல்லை ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் இடர்பாட கொடுத்துட்டோம் மன்னியங்கள்னு அந்த வருமானத்துறை அதிகாரி சொன்ன உடனே அந்த காட்சியில் இருக்கக்கூடிய நபர் என்ன சொல்லுவார் நான் அல்லவா உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என் வீட்டுல எந்த விதமான கருப்பு பணமோ வரி கட்டாத அளவில் செல்வமோ இல்லை என்று உங்கள் சோதனையின் மூலமாக நீங்கள் உலகுக்கு சொல்லுகிறீர்கள் அல்லவா ஆகவே நான் நேர்மையானவன் என்பதை உங்களினுடைய வரவுதானே இந்த உலகத்திற்கு காட்டுகிறது ஆகவே நான் இது பெற்ற பேரு எப்படி எத்தனை சினிமால அதை பார்த்திருக்கோம் அதேதான் தான் ஒரு பெரும் வீரன் ராவணன் பெரும் வீரன் யாருக்கு தெரியும் அவன் இதுகாரும் செய்த போர்க்களத்தை பார்த்திருக்கிறோமா இல்ல அவன் தேவரை வென்றான் சொல்லப்பட்டது மூவரை வென்றான் மூ உலகை வென்றான் சொல்லப்பட்டது ஈரேழு பதினான்கு உலகை வென்றான் சொல்லப்பட்டது யாரும் பார்க்கல ஆனால் ராமனோடு போர்க்களத்துல எதிர் நின்று போர் செய்து தோற்றான் அப்ப ராவணன் சொல்றான் இது எனக்கு ஒரு பேரு என்னை ஒரு வீரனாக இந்த உலகிலே காட்டி கொள்ளுவதற்கு ஒரு வாய்ப்பை ராமன் கொடுத்ததினால இது எனக்கு பேரு நல்லது ஓர் பகையை முயன்று தவம் செய்து பெற்ற பேரு போல ஒரு நல்ல பகைவனை நான் பெற்று விட்டேன் என்று மல்யவானிடம் சொல்லி புலம்புகிறான் அதற்கு மால்யவான் என்ன விடை கூறினான் என்பதை அடுத்த வகுப்புல பார்ப்போம்